വിയർത്തകുപിഴ. ഇത്തകയ വ്യത്യാസമാണ് മുർപ്പോക്കാണ് മുതന്മൈ വരും വിഴാവിൽ പങ്കുകൊള്ളുവതിൽ പെരുമൈ കൊള്ളുകയാണ്. இத்தகைய பாராட்டு எல்லா விழாக்களுக்கும் கிடைக்காது. இந்த இனிய மாலை பொழுதில் என்று பொதுவாக துவங்கும் மற்ற சொற்பொழிவுகளெல்லாம், ஆனால் இங்கே இந்தியா தமிழகம் எப்படி இருக்க வேண்டுமோ அதற்கான சான்றாக இங்கே அத்தனை அரசியல்வாதிகளும் வந்து அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு முதற்கண்ணின் வணக்கம். தனித்தனியே பெயர்களை சொல்ல விட்டு போனதற்கு மன்னிக்கணும். இந்தியாவில் அது நடக்கும். பல பேர் நாட்டுக்காக போராடியவர்கள் பேரையெல்லாம் மறந்து விட்டது நாடு. ஆனால் நாடு நாடு அவர்கள் உருவாக்கியதுதான் என்பதை சரித்திரம் சொல்லும். அதாவது காமராஜ் அவர்களை விழா எடுத்து நினைவுபடுத்த வேண்டிய அவசியமே இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. இன்றைய 40, 50, 60 வயதில் உள்ள தமிழன் தன்னால் இழுத்து கூட்டி படிக்கும் பொழுது அந்த ஆளை நினைத்து பார்க்காமல் இருக்க முடியாது. அதன் சான்றாகத்தான் இங்கே அத்தனை கட்சிக்காரர்களும் கூடியிருக்கிறார்கள். முதலில் இந்த இன்றியமையாத ஒற்றுமைக்கு என் வணக்கங்கள். அரசியல் கட்சிகள் அனைத்துமே மறந்து விடுவது தாம் எதற்காக இதில் ஈடுபட்டோம் என்பதை. அரசியலின் அடிநாதம் மக்கள் தான். ஒருவருக்கு ஒருவர் விஞ்சுவதோ வெல்லுவதோ அல்ல. இதை நன்றாக புரிந்து கொண்டவர்கள் காமராஜ் போன்றவர்கள். இந்த விழாவில் நான் வந்திருப்பது மக்கள் நீதி மையம் தலைவனாக அல்ல, அது சமீபத்தில் நாங்கள் ஏற்படுத்திக் கொண்ட ஒரு விஷயம். அதில் எனக்கு நிறைய பெருமை உண்டு. மக்களும் ஆதரவளித்தார்கள் என்பதில் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் எனக்கு உண்டு. இருப்பினும் இங்கே நான் வந்திருப்பது திரு காமராஜ் அவர்களின் ரசிகரின் மகன், காமராஜ் அவர்களின் தொண்டனின் மகன். என் தகப்பனார் அவர்கள் கட்சி காங்கிரஸ் கட்சி என்றிருந்தாலும் அவர் பின்பற்றி நடந்த பாதையெல்லாம் காமராஜரை பின்பற்றித்தார். அப்பவும் அவர் கேட்டது, எந்த வீட்டு பிள்ளையை பார்த்தாலும் அவர் கேட்டது, நல்லா படிக்கிறியா அப்படின்னு தான் என்னையும் கேட்டிருக்காரு. அது அவ்வளோ பெரிய ஆள் கேட்டேன், சரியாக படிக்கலை நான். அப்படியும் சில பிள்ளைகள் இருப்பாங்க. இங்கே என் பக்கத்தில் கேத்தாண்டப்பட்டி புத்தாண்டக்குப்பம் போஸ்டில் எங்கள் தாய் மாமன் வீடு இருக்கிறது. திரு ஜெகநாதன் என்பவர் அவர்களின் வீடு இருக்கிறது. அவர் பலருக்கும் இங்கே தெரிந்திருக்கும். அவர் எங்கள் வீட்டுக்கு அடிக்கடி வருவார். இது கொஞ்சம் தூரமாக இருக்குங்கிறதுனால நான் 17, 16 வயசு இருக்கும்போது தான் அந்த வீடை வாங்கினார். அவர் இங்கே வாயேன் அப்படின்னாரு. நான் வரேன் வரேன்னு சொல்லிட்டு அவர் வரவே முடியல. ஸோ நான் வந்தது இந்த விழாவுக்கு தான். இங்கே முதல் முறையாக உறவையும் தாண்டிய முக்கியத்துவம் இந்த விழா கொடுக்கிறது எனக்கு என்பதற்கு இதுவே உதாரணம். எனக்கு ரொம்ப பிடித்த தலைவர் திரு மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி அவர்கள், எங்கள் அப்பாவுக்கு காமராஜரை எவ்வளோ பிடிக்குமோ அந்த அளவுக்கு காமராஜ் ஐயா அவர்களுக்கு காந்தியாரை பிடிக்கும். ஸோ இது ஒரு தொடர்ச்சி. அதன் நீட்சியாக நான் இங்கே வந்திருக்கிறேன். முக்கியமாக இந்த மேடை அரசியல் முழக்கத்திற்கான மேடை இல்லை. எனினும் அவர் ஆரம்பித்து வைத்த அந்த அற்புத கனவை யாரும் இடைஞ்சல் படுத்தி கலைத்து விடக்கூடாது என்பதை இந்த விழாவை தவிர வேறு என்று சொன்னாலும் சரியாக இருக்காது. அனைவருக்கும் கல்வி,
என்று அவர் ஆரம்பித்து வைத்த அந்த அற்புத பிரவாகத்தை ஒரு சிலருக்கு மட்டுமே என்று ஒதுக்கிவிடக்கூடாது. கல்வி மாணவனை சென்றடைய வேண்டும் என்று அவர் நினைத்த கனவை கலைத்து மாணவர்கள் கல்விக்காக தேர்வு எழுதவே பக்கத்து மாநிலத்துக்கு போக வேண்டும் என்ற நிலைமை வரக்கூடாது. அதற்கு இங்கே இருக்கும் எல்லா கட்சிக்காரர்களும் நம் தவறு என்பதும் வந்து இயற்கை, மனித இயற்கை. அதை மாற்றி அமைத்து கொள்ள வேண்டும். காமராஜ் அவர்கள் கண்ட கனவு பெரும் கனவு, அற்புதமான கனவு என்பதற்கு ஒரு சான்று இந்த விழாவை. பிழை காண முடியாத, பிழையா பெருமை உள்ள இந்த கனவை நாம் கலையாமல் பாதுகாக்க வேண்டியது நம் கடமை. அதற்கு மக்களும் முயற்சி செய்ய வேண்டும். சட்டங்களை திருத்தும் வல்லமை பெற்ற அரசியல்வாதிகளும் அதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதன் ஒரு பகுதியாக என் குரல் ஒலிக்கும், கண்டிப்பாய் ஒலிக்கும். ஒன்று, வித்தியாசமான நாடே பார்த்து வியக்கும் இந்த அற்புத சாதனைகளை காமராஜ் அவர்கள் செய்ய காரணமாயிருந்தது அவர் தனி மனித உத்வேகம் என்பது போக, மாநில அதிகாரத்தில் கல்வி இருந்தது என்பதும் மிக முக்கியமான ஒரு உண்மை. பொதுவாக இங்கே இருந்து பெருமக்களே என்று சொல்வது போல் கல்வியை கொடுத்து விட முடியாது. இந்த நாடு வெவ்வேறு அம்சங்கள் கொண்ட நாடு. டைவர்சிட்டி என்பதற்கு முன்னுதாரணமாக திகழும் இந்த நாடு. அதற்கு இந்த விழா தலைவி கணேஷ் மல் அவர்களே உதாரணம். எங்கிருந்து வந்து எந்த மொழியை கற்றுக்கொண்டு எப்படி தன்னை மாற்றிக்கொண்டு இங்கே உங்களில் ஒருவராக இங்கே இருக்கும் தமிழர்கள் போலவே அவரும் தமிழில் உரையாற்றி கொண்டிருக்கிறார். இந்த கலத்தல் தான் இந்த நாட்டை உருவாக்கியது. அந்த கலப்பு தான் இந்த நாட்டை முன்னோக்கி நடத்தி செல்லும். இதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். இதில் பிரித்தாண்டால் ஆள்பவர்களுக்கும் கெடுதி, மக்களுக்கும் கெடுதி. இந்த நாடு நாம் கண்ட கனவு. காமராஜ் அவர்கள் போல் எங்கேயோ தக்கத்தில் ஹிந்தி கூட சரியா தெரியாத ஆள் அங்கே போய் வெள்ளக்காரன் தடியடி வாங்கணும்னு அவங்க அம்மா எவ்வளோ சொல்லி அழுதுருப்பாங்க. என் பிள்ளைக்கு எதுக்கு தலையெழுத்தா, அங்கே போய் அடி வாங்குறான் அப்படின்னு சொல்லி அழுதுருப்பாங்க. ஆனால் இந்த நாடு உருவாக வேண்டும் என்று அவர்களெல்லாம் பட்ட பாட்டின் விளைவை அனுபவிப்பதற்கு முன்னால் யாரும் அதற்கு தடை போட்டு விடக்கூடாது, இடைஞ்சல் செய்து விடக்கூடாது. இந்த விழாவை வேணால் தடை பண்ணிக்கோங்க, வேறு இடத்துல வச்சு நடத்திக்குவோம், அதை பற்றி எல்லாம் பயம் இல்லை. ஆனால் மக்களுக்கு சென்றடைய வேண்டிய நன்மைகளுக்கு தடையாக யார் குறுக்கே நின்றாலும் நண்பர் எழுதர் அவர்கள் சொன்னது போல் அவர்கள் மக்களுக்கு மட்டுமல்ல எங்களுக்கும் விரோதிகள் தான். இதில் வித்தியாசமான எனது கதையின் நாயகர்கள் வித்தியாசமானவர்கள். எனக்கு காமராஜரையும் பிடிக்கும், பெரியாரையும் பிடிக்கும். இதில் ரகசியம் ஒன்றும் இல்லை. போகும் கூட்டத்தில் யார் யார் எந்த கட்சியை சேர்ந்தவங்கன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி எனக்கு பிடிச்ச ஆளை சொல்கிற ஆள் இல்லை. நான் போனால் இந்த இடத்துல இந்த ஆள் பேரை சொல்லாதே சொன்னவன்னு வைவாங்கன்னு தெரிஞ்சாலும் அந்த இடத்துல என் தலைவன் யார் என்பதை அடையாளம் காட்டி கொண்டவன் நான். அது எந்த நேரத்திலும் தைரியமாக சொல்பவன் நான். காந்தி அவர்களின் பக்தன் அல்ல நான், ரசிகன். அது எனக்கு எங்கள் அப்பா கற்றுக் கொடுத்த விஷயம் இல்லைங்க, நானா கண்டுபிடிச்சது அந்த காந்தி. என் குறைந்த கல்வி அறிவில், என் குறைந்த வாழ்க்கை அனுபவத்தில் வேறு யாருடைய பேச்சையும் கேட்காமல் நானே விமர்சித்து இந்த ஆள் சரியில்லையோ என்று சந்தேகப்பட்டு பிறகு இவர்தான் என் தலைவர் என்று முடிவெடுத்தவன் நான். இருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள ஒரு ஆறுதல் வார்த்தையோ விமர்சன வார்த்தையோ அல்லது தனக்கான தற்காப்பு வார்த்தையோ சொல்வதற்கு அவர் இல்லை. எனக்கு வேற யாரை கற்றுக் கொடுக்கல, காங்கிரஸ்காரன் கற்றுக் கொடுத்து நான் காந்தி
ரசிகனாக மாறல. தனியே என் அறிவு கேட்டி நான் காந்தியின் ரசிகராக மாறி இருக்கிறேன். அந்த மாதிரி இந்தியாவில் நிறைய பேர் ரகசியமாக உட்காந்துருக்காங்க, அதை மறந்துடாதீங்க. உட்காந்துருக்கோம் அமைதியான ஒரு படை. அவர்கள் வெகுண்டெழும் நாள் வெகு தொலைவில் இல்லை. அவர்களுக்கு நிறைய வயதாகி விடவில்லை. வியந்து போவீர்கள், இளைஞர்கள், 24 வயது இளைஞர்கள் எல்லாம் காந்தியை பற்றி சொல்லும் போது கண் கலங்குகிறார்கள். அதுக்கு காமராஜ் அவர்கள் 24 வயசாக இருந்த போதும் நிகழ்ந்தது, இன்றைக்கும் நிகழ்கிறது. இந்த அதிசயம், அதை பார்த்துத்தான் வியந்தார், அதை பார்த்து அந்த மாதிரி ஒரு லீடர்ஷிப் இருந்தால் காமராஜ் மாதிரி ஒரு தலைவர் நமக்கு கிடைப்பார். அதை நோக்கி நகர்வோம். இந்த மாதிரி அரிய மனிதர்கள் யார் என்பதை பார்த்து அவர்களைப் போல் நாம் ஆக வேண்டும் என்பதை நோக்கி நகர வேண்டும். வெற்றியை நோக்கி நகர்வதை விட நன்மையை நோக்கி நகர்ந்தால் வெற்றி தன்னாலே வந்து சேரும் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. இவரை அடிக்கடி சொல்லும்போது கிங் மேக்கர் என்று சொல்வார்கள். தனக்கு வேண்டாம் என்று சொல்லி கொண்டதனால் கிங் மேக்கர். ஆனால் அவர் ஆரம்பத்திலிருந்தே கண்ட்ரி மேக்கர், ஒரு நாட்டை உருவாக்கும் சிற்பி. அவர் அவருடைய கொடுக்க வேண்டிய பட்டத்தை கொஞ்சம் குறைத்து சொல்வது போலவே எனக்கு தோன்றும். அவர் ஒரு நாட்டை உருவாக்கும் சிற்பி. அந்த மாதிரி நிறைய சிற்பிகள் இருந்துதான் இந்த நாட்டை செதுக்கி இருக்கிறார்கள். அதே போன்ற சிற்பிகள் இங்கேயும் இருக்கிறார்கள். வெவ்வேறு கருத்து கொண்டவர்களாக இருப்பினும் அவர்கள் செதுக்குவது இந்தியாவிற்கான ஒரு புதிய எதிர்காலத்தின் என்பதை நாங்கள் மனதில் நினைத்து கொண்டால், நாங்கள் மனிதர்கள், சாதாரணர்கள், வெறும் அரசியல்வாதிகள் என்பதையும் தாண்டி தலைவர்களாக மாறுவோம் என்ற நம்பிக்கையுடன், மாபெரும் பெருந்தலைவர் என்று எல்லோராலும் போற்றப்படும் இந்த விழாவில் என்னையும் பங்குபெற்ற குழந்தை மக்கள் நீதி மையத்தையும் உங்களுடன் இந்த கூட்டத்தில் சேர அமர எங்களுக்கு வாய்ப்பளித்ததற்கு நன்றி. அதற்கு ஆதரவு அளித்த மக்களுக்கும் தடை பல கடந்தும் வந்த இந்த அன்பிற்கும் நன்றி, வணக்கம்.